எல்லாருக்கும் அருணராஜா சடுக்கலையில் வணக்கம். குடமிளகாயில் குடமிளகாய் கறி செய்யலாம். இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்குமே, தயிர் சாதத்துக்கு. இல்லை நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாதத்தில் கிளறியும் நம்ம மத்தியானம் லஞ்சுக்கும் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த குடமிளகாய் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இது நுனியில் மட்டும் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கலாம், இது தேவையில்லாதது. இப்போ இந்த உள்பாகத்தில் இப்படி வச்சு இந்த விதைகளை எடுக்கிறதுக்காக இப்படி எடுத்தோம்னா ரவுண்டாக வந்துடும். இப்படி வந்துடும். இதை நம்ம தேவையான சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வெங்காயம், தக்காளி, இந்த மிளகாய் எல்லாமே என்ன சைஸ் போடுறீங்களோ அதே சைஸை ஒரே யூனிஃபார்மாக போட்டுக்கலாம். ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன், அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, அதை கரெக்டாக வச்சுக்கலாம் ஞாபகம். இப்போ எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். வெடிச்சு வந்தோடனே ஒரு 4 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்சு சோம்பை போட்டுக்கலாம். அது லைட்டாக பொரிஞ்சோடனே இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தோடைய பூண்டெல்லாம் வதக்கி கொடுத்துறோம். ஒரு நிமிஷம் வதக்கலாம். உங்களுக்கு வெங்காயத்தை சின்னது பெருசு கணக்கிட முடியலன்னா 1 கப் வெங்காயம்னா 1 கப் மிளகாய் சரியாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கும் போது இந்த வெங்காயத்தையும் நீங்கள் இதழிதழாக போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். அதனால் ஒரே யூனிஃபார்மாக இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதனுடைய பச்சை கொஞ்சம் மாறினோன்னே நம்ம ஒவ்வொரு பொருளாக இனிமேல் சேர்த்துடலாம். தக்காளி, அதே 2 தக்காளி அரைஞ்சி வச்சதை போட்டுடலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு, மஞ்சப்பொடி 1 பிஞ்சு, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூனு, அந்த 2 மிளகாய்க்கு, நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் பொடி. இதை எல்லாத்தையுமா நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம். கடைசியாக பன்னீர் துண்டங்களை போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இது நல்லா இலகி கொடுத்து இந்த இந்த குடமிளகாயெல்லாம் நல்லா வேக வச்சு அப்புறம் நல்லா ட்ரை ஆயிரும், அப்போ நம்ம எடுத்து வச்சிடணும். அந்த தக்காளியினுடைய சாறுலேயே மிளகாய் வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். உங்களுக்கு தக்காளியினுடைய சாறு பத்தில் வேகிறதுக்குன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும், அதனுடைய தன்மையே வெள்ளரிக்காய் மாதிரி குடமிளகாயினுடைய தன்மையே க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். அதனால் நான் வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன், எப்பையும் இதனுடைய தண்ணியிலையே வேக வச்சுருவேன். உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனோன்னா கூட நீங்கள் எடுத்துடலாம். எதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்கிறத பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சாதத்தோடு கிளறி கொடுக்குறீங்கன்னா நம்ம தாளிக்கும் போதே வந்து கடலெண்ணெய் ஊற்றி அதோடு நம்ம நெய்யும் சேர்த்துக்கும் போது ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சும்மா ஏன்னா நல்லெண்ணெயோட நெய் சேரக்கூடாது. நம்ம சும்மா தொட்டுக்கிறதா இருந்ததுன்னா வெறும் நல்லெண்ணெயிலையே நம்ம செஞ்சுக்கலாம். எந்த தருணத்தில் எடுக்கிறதுங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ பச்சை கருவேப்பிலையே இதில் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை ஆகிற வரையிலும் கூட வச்சுருக்கலாம். பன்னீர் துண்டை போட்டு ஜென்டிலாக கிளறி கொடுத்து எடுத்துடலாம்.